தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நமக்கு எவ்வளோ சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க அதில் இருந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ சீட்டு பிரியுது இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ வந்து சீட்டு பிரியுது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் எதாவது பார்க்கலன்னு சொன்னால் அந்த வீடியோவும் டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் அல்லது இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதுதான் அந்த வீடியோவை தான் அது கண்டிப்பாக இருக்கும் ஸோ என்றைக்கான வீடியோ நான் நேற்று சொன்ன மாதிரி தான் என்னென்னா கட் ஆஃப் டீட்டெயில் இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்தது இந்த வருஷம் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இன் டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வழக்கம் போல் சொல்கிற விஷயங்கள் தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதுனால நிறைய தெரியுது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு தெரியுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுத்துருங்க ஷேர் பண்ணிடுங்க பார்த்து முடிச்சுட்டு ரைட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது அதாவது ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் நமக்கு எம்பிசியில் வந்து இந்த வாட்டி வந்து மூணு பிரிவாக பிரிச்சுட்டுருக்காங்க பட் இருந்தாலும் நான் வந்து டோட்டல் மட்டும் சொல்கிறேன் அந்த மூணு பிரிவு நான் பிரிக்காமல் சொல்லிகிட்ருக்கேன் மூணு பிரிவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்பிசி அதர்ஸ் எம்பிசி டிஎன்சி அண்ட் எம்பிசி ஒன் இயர் அப்படின்னு சொல்லி தனியாக பிரிச்சுட்டாங்க ஒன்று ஒன்றுக்குமே பர்சன்டேஜ் இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் இயர் அப்படின்னு சொல்லி தனியாக பிரிச்சுறாங்க பட் இருந்தால நான் அதை பிரிக்கல ஓவராலாக உங்களுக்கு சொல்கிறேன் சரி என்னன்றது நீங்கள் இது தெரிஞ்சிக்கலாம் இதுலேருந்து ஓவரலாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இந்த ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நமக்கு எப்படி இருந்தது டுவெண்ட்டி ஒன்னில் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பட் அதே நேரத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படும் ரைட்டுங்களா அதையும் நீங்கள் பார்க்கணும் அதையும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஓவராலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எவ்வளோ இருந்தது ஓசி கேட்டகிரியில் கட் ஆஃப் அப்படின்றது அது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு கரெக்டுங்களா சரி ஓசி அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீயில வந்து முடிஞ்சிருக்கு பிசி வந்து இது எல்லாமே லாஸ்ட் இயர் பிசிக்கு வந்து ஃபைவ் செவன்டின்னு இருந்திருக்கு பிசிஎம் வந்து ஃபோர் நைன்டி டூவாகவும் எம்பிசி வந்து ஃபோர் நைன்ட்டி ஒன் எஸ்சி கேட்டகிரி ஃபோர் ஜீரோ டூ அண்ட் எஸ்சி ஏ வந்து த்ரீ நாட் ஃபோர் அண்ட் எஸ்டி வந்து டூ எயிட்டி ஒன் இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஸோ லாஸ்ட் இயர் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருடம் ரைட்டிங்களா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நான் சொல்கிறது எல்லாமே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஸோ அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த வீடு ரெண்டில் ஃபீஸ் டீட்டெயில் நான் சொல்கிறேன் பார்த்துக்கிட்டே வாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த வருடத்துக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபைவ் எயிட்டி ப்ளஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் போன வருஷம் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ இருந்தது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபார்ட்டி மார்க் கண்டிப்பாக ப்ளஸ் ஆகும் கரெக்டா ஆனால் ப்ளஸ் ஆனது இது எல்லாமே நமக்கு குறையும்னு சொன்னோம் இல்லையா அந்த குறையிற ஸ்டேட்டஸில் தான் இருக்கும் ஆனால் ப்ளஸ்ல தான் இருக்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஆனாலும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த ஏ அமௌ நம்பர்ஸ் வந்து குறைவாக இருக்கும் ஸோ பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்குது பிசிஎம் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஃபைவ் டென் அந்த ரேஞ்சுக்குள்ளே சாரி ஃபைவ் ஃபை ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஃபை சிக்ஸ்டி வரைக்கும் இருக்கும் தென் எஸ்சி கேட்டகரி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஃபைவ் சிக்ஸ்டி எஸ்சிஏ கேட்டகரி த்ரீ செவன்ட்டி ப்ளஸ் அண்ட் எஸ்டி கேட்டகிரி வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பட் கட் ஆஃப் நமக்கு குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட் இது குறைந்தாலும் ரொம்ப குறையிறது அதாவது இப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணாமல் சம் அமௌண்ட் சம் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸில் இருக்கும் அவ்வளோதான் பட் இது வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து இன்க்ரீஸும் தெரியாது டிக்ரீஸும் தெரியாது ரைட்டிங்களா சரி இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அப்போது சார் சாரி லாஸ்ட் இயரும் சொல்லிட்டேன் பட் இந்த வருஷமும் சொல்லிட்டேன் நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு வரும் இந்த கட் ஆஃபில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓசி கேட்டகரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கும் இது வந்து யாருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அதே போல் பிசி கேட்டகிரினா ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ்ஸும் பிசிஎம் வந்து த்ரீ எயிட்டி ப்ளஸ் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் அண்ட் எம்பிசி கேட்டகிரியில் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் எஸ்சி கேட்டகிரி த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் எஸ்சிஏ வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் எஸ்டி கேட்டகிரி வந்து த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் இது எல்லாமே ஃபார் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற வர ஸ்டூடெண்ட்டுக்கு அதாவது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்து வராங்க இல்லையா அவங்களாம் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேரும்பொழுது இந்த அளவுக்கு வந்து தேவைப்படும் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் இப்போ ஃபீஸுக்கு நான் வரேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே எதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்றதுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்களால ஃபீஸ் வந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து படித்து ஃபீஸை கட்ட முடியாதுன்ற சூழ்நிலையில் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்களை படிக்கிறாங்க ஆனால் அதுதான் கவர்மெண்ட் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எடுத்திருக்காங்க அப்போ பாருங்கள் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டு வந்து ஒரு ஃபைவ் எயிட்டி எடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு ஃபோர் தேர்ட்டி எடுத்தால் போதும் ரைட்டுங்களா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சொல்கிறது அப்படி பார்க்கும்போது கம்மி தான் பட் இருந்தாலும் இவங்க ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஃபோர் தேர்ட்டி எடுத்து இவங்க ஜாயின் பண்ணிட்டாலும் அல்லது ஒரு எஸ்டி கேட்டகரியாக இருக்கிறாங்க ஒரு த்ரீ தேர்ட்டி எடுத்து இவங்க ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டாலும் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் லேக்ஸ் டூ ஃபி ஃபைவ் லேக்ஸ் கம்பல்சரி பர் இயர் வந்து கட்டி ஆகணும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஃபோர் லேக் டூ ஃபைவ் லேக் அப்படின்னு சொல்லும்போது கவு அவங்க அவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து படிக்க வைக்கிறதுக்கு அமௌண்ட் இல்லாமல் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் அந்த ரிசர்வேஷனுக்காக இப்போ கொடுத்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இவங்க எப்படி வந்து பாசிபிள்னு தெரியல இங்கே வந்து படிப்பாங்க பிரைவேட் காலேஜில் இது மட்டும் ஃபீஸு கிடையாது இல்லையா நமக்கு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் இந்த டியூஷன் ஃபீஸு மட்டும்தான் கூடவே அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸு மெஸ்ஸு தனியாக இருக்கும் இல்லாமல் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக இருக்கும் ஆவரேஜாக ஒரு டென் லேக்ஸ் லெவன் லெவன் லேக்ஸ் கூட பர் இயர் வந்து கண்டிப்பாக வரும் வாய்ப்பு இருக்குது அப்போ இவங்க எப்படி வந்து படிப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இருந்தாலும் பேரண்ட் எப்படியாவது கஷ்டப்பட்ட பையன் வந்து டாக்டராக படித்தா போதும் டாக்டருக்கு வந்தால் போதும்ன்ற கனவுடன் கண்டிப்பாக இருப்பாங்க லாஸ்ட் இயர்லாம் நம்ம கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைச்சாலும் அவங்க வந்து ஃப்ரீயாக படிக்கலாம் ஃபீஸ் வந்து நாங்கள் கட்டிக்கிறோன்னு சொல்லி கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணிச்சு அது இல்லாமல் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக கூட நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் பட் இந்த வருஷம் அவங்க சப்போர்ட் பண்ணுறது வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பட் அதை நம்பி நம்ம பண்ண முடியாது இல்லையா ஸோ கவர்மெண்ட்டை எப்படி பண்ணுறான் எந்த முடிவில் இருக்குன்னு நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஃபேக்ட் வந்து இது தான் ஸோ ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சேரணும்னா குறைந்தது பத்துலேருந்து இருந்து அதிகபட்சம் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் பர் இயர் வந்து யாராக இருந்தாலும் பே பண்ணணும் இது நார்மல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் இங்கே உள்ளே வந்தாலும் இது தான் ஃபீஸ் ரைட்டிங்களா ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களால் இது வந்து உங்கள் கட்ட முடியுமனா தைரியமாக படிங்க கட்ட முடியாத பட்சத்தில் நமக்கு வந்து வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் பேரண்ட் வந்து எப்படியா சமாளிச்சுருவாங்க தான் பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட்டு தான் நமக்கு தெரியும் ஸ்கூல்லேயே படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம காலேஜில் படிக்க வைக்க இது இவ்வளோ செலவாகுது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும் பார்ப்போம் ஸோ அரசாங்கம் நம்ம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு முடிவு பண்ணுறாங்கன்னு போக போக தெரிய வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் லைக் கொடுங்க மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ